ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு சண்டே தான், ஒரு சின்ன விலாக் தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறேன், மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கீயும் ஆயிலும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வந்து. அடுத்தது நம்ம வந்து கரம் மசாலா, ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், மல்லி, அதாவது பட்டை கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பாக்கெட் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ நல்ல வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஒரு மாதிரி ஃபுல்லாக இதுவாகிடும், அதாவது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். மெயின் வெயில் வந்து நான் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஃப்ரை பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சண்டேனாவே தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து வேலை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், பசங்க வீட்டில் இருப்பாங்க அதனால் வேலை அதிகமாக இருக்கும். நான் மட்டும் செய்யல, என் கூட எங்கள் அம்மாவும் சேர்ந்து செஞ்சதுனால தான் வந்து ஓரளவுக்கு செஞ்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எப்பயுமே நான்வெஜ் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த சிங்க் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அப்போவே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஓடிடும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா முருகிருச்சு. அடுத்ததில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பிரியாணி வீடியோ, அதனால் பெருசாக நான் வந்து உங்களுக்கு அந்த இது வீடியோவை வந்து பெருசாக இதுவாக காமிக்கல, பிரியாணி வீடியோவை ஜஸ்ட் நான் செய்கிறத மட்டும் தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுட்டோம், அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணியில். அடுத்தது வேக வச்ச கறியை வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், நம்ம சட்டியிலேயே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த மட்டனுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் நிறைய நேரம் ஆகும், கேஸும் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். குக்கரில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியும் அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ தான் நான் சேர்க்குறேன். மல்லி புதினா கூட, சாரி, நான் மல்லி மிளகாய் அதெல்லாம் கூட நான் சேர்க்க மாட்டேன். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இது மட்டும் தான் நான் சேர்க்குறது. கரம் மசாலா வந்து கொஞ்சம் கூடவே தான் போட்டுப்பேன், எப்பயுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் அது வந்து அந்த பிரியாணியோட ஸ்மெல்லே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து தயிர், ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிட்டேன், 200 கிராம் தயிர் இருக்குல்ல அது வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டுடலாம். அடுத்தது சிக்கன் பொரிக்கிறதுக்காக சட்டி வச்சுட்டு ஆயில் போட்டு அதில் வந்து சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பெருசாக ஒன்றும் நான் வந்து அன்றைக்கி சண்டே வந்து ரொம்ப பெருசாக செய்யலை, ஏன்னா வந்து பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன். எப்பவும் போல் கத்திரிக்காய் பச்சடிலாம் கூட வைப்பேன், அன்றைக்கி இங்கே நான் செய்யக்கூட இல்லை.
அடுத்து இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எப்போவுமே வதக்கும் போது பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப கரைஞ்சி போய் அது வந்து அந்த ஃப்ளேவர் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரம் இறங்குது, ஆனால் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா வரா மாதிரி எனக்கு தெரியல, ஃபுல்லாக குழஞ்சி போயிடுது அந்த பச்சை மிளகாய். அதனால் கறி ஓரளவுக்கு வெந்து அந்த அந்த கிரேவி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த முழுசு முழுசாக நிற்கிது, அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. அடுத்து இது வந்து மல்லி புதினாவும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்கிட்டு பேரை வந்து எட்டி பார்த்துட்டு போகிறோம். அடுத்தது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மட்டன் ஸ்டாக்கை வந்து இதில் கலந்துக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டு எலுமிச்சைப்பழம் வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். முன்னெல்லாம் வந்து நான் எலுமிச்சைப்பழம் போட மாட்டேன், எனக்கு வந்து அந்த எலுமிச்சைப்பழம் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும், சோறு ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எலுமிச்சைப்பழம் போட மாட்டேன். ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சைப்பழமும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு, அதில் அரிசி போட்டுக்கலாம். அது நம்ம பிடிக்காத ஒரு வேலை, இது இந்த வேலையை பார்க்கலன்னா நம்மளுக்கு எரிச்சலாகவும் இருக்கும், பார்த்தாலும் வந்து எரிச்சலாக இருக்கும். என்னென்னா இந்த ஜாமான் கழுவுறது தான். ஹெல்த்துக்கு ஒரு அக்கா வந்து செஞ்சு கொடுப்பாங்க, இருந்தாலும் அவங்க வர்றது வரைக்கும் நான் போட்டு வைக்க மாட்டேன், ஆல்மோஸ்ட் நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அப்புறம் பெரிய பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து அப்போதைக்கு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சிங்கில் சாமான் கெடுக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும், அதனால் அப்போக்கப்போ நம்ம ஜாமான் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து போட்டு வைக்க மாட்டேன், போட்டு வச்சா எனக்கு பிடிக்காது, எப்போவுமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கா வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இடையில எங்கள் அம்மாவும் வந்து ஏதோ வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்மளுக்கு தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கலர் பவுடர் ஆட் பண்ண மாட்டேன், ஆனால் அதை ஆட் பண்ணால் அந்த வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் நல்லாயிருக்கு,
பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நல்லது கிடையாது கண்டிப்பாக, இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல ஒரு அழகான இதுவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. எப்போயாவது அதாவது சண்டே பிரியாணி போடும்போது, கொஞ்சம் பெரிய பிரியாணியாக போடும்போது கலர் கொஞ்சம் சேர்த்துப்பேன். மற்றபடி ஸ்கூலுக்குலாம் நம்ம கொடுத்து அனுப்புறது அந்த பிரியாணிலாம் வந்து கலர் எப்போவுமே சேர்க்க மாட்டேன், அது நல்லதும் கிடையாது. கடைசியாக வந்து நெய் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பிரியாணி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுநாளைக்கு தேவையான யூனிஃபார்ம் அதெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, டை பெல்ட்டு பசங்களோட எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மறுநாள் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த நேரத்தில் எதுவும் டென்ஷனாக தேட வேண்டியது இல்லை. அதனால் எல்லாமே துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு யூனிஃபார்மு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தான் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து மடித்து வச்சுட்டேன் அப்படின்னா, அயன் பண்ணியும் வச்சுருவேன். இப்போ ஃபோல்ட் தான் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது வந்து அயன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா மறுநாளைக்கு வந்து டென்ஷன் எடுக்க தேவையில்லை, எல்லாமே டேபிளில் ரெடி பண்ணி வச்சுருவேன். இவ்வளோ தான் நம்மளோட ஒரு சின்ன விலாக் தான் இன்றைக்கி நான் எடுத்தது. இன்ஷால்லா இன்னும் நிறைய விலாக்ஸ் எடுக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.